கதையோட தொடக்கத்துல கலை அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அன்பான அப்பா ஆனா எப்பவுமே பதட்டமா இருக்கிற ஒரு அம்மா நம்ம கலையை பொண்ணு பாக்குறதுக்கு இப்ப வீட்டுக்கு ஒரு பையன் வரப்போறதாகவும் இப்ப கலைய ரெடியாக சொல்றாங்க அந்த பையன் பையன்கிட்டயும் அவங்க அப்பா பொண்ணு வயசுக்கு வரப்ப போட்டோ எடுத்து எடுத்தது காமிச்சு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போகி நான் பாக்குற ஃபஸ்ட் பொண்ணை நீங்க தான் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த பொண்ணுகிட்டையும் சொல்ல இப்ப கலையே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த பையன் தன்னுடைய பொண்ணுக்கு வேணான்னு அந்த பொண்ணுடைய அம்மாவை முடிவு பண்றேன் கேட்டாங்க எதுக்குன்னு கேட்டா அந்த பையன் ஒரு தாந்த சமூகத்தை சேர்ந்தவன் அதனால கட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன் நம்ம ஜாதி சன்னதிலேயே நல்ல பையனா பாருங்க அப்படின்ற மாதிரியும் அப்படியே கிட்ட ஃபோர்ஸ் பண்றாங்க இங்க நம்ம கலையோட கனவை களைஞ்சு போகுதுங்க இன்னொரு பக்கம் நேத்ரான்ற பொண்ணு ரோட்ல பரபரப்பா நடந்து வர அந்த பொண்ண வக்கீல் இடிக்கிற மாதிரி வந்துடுறாரு அந்த பொண்ணு இப்ப கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க அந்த வக்கீலோ எந்த கேஸ் இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க என் புருஷன் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்படியே நேத்ராவும் சொல்ல ஈஸியா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீலும் சொல்ல இல்ல கணவர் தான் எனக்கு எல்லாமே எனக்கு அவருக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்ல எப்படியாச்சும் எங்களை சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி நேத்ரா கேக்குறாங்க என்ன காரணம்னு கேக்கும் போதும் இந்த மாதிரி தனக்கு குழந்தை பிறக்கல ஆனால்தான் டைவர்ஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் நந்தின்னு ஒரு பொண்ணை காமிக்க இவங்க ஒரு மாடர்னான பொண்ணு கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணு ஒரு பையன் கூட பிளைண்ட் டேட்டும் வந்திருக்காங்க இவங்களுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் ஒத்து வரும் இப்ப அந்த பையன் கூடயும் பேசி பாக்குறாங்க இவனுடைய தாட்டுக்கு அந்த பையன் சரியா இருக்கிறதுனால இவங்க கண்ணை கட்டி தான் அந்த டேட் போயிருக்காங்க இப்ப அப்படியே கண்ணையும் திறந்து பார்த்து அதுல இருந்து அந்த பையன் கூடியும் இந்த நந்தி பழக ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு டைரக்டர் காமிக்க அந்த டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்க இந்த டைரக்டருடைய வீட்டுல ஒரு மரும பெண் இருக்காங்க இப்போ அவங்க கால் பண்ணி நான் இப்ப பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டைரக்டரும் நடுங்கி போறாருங்க ஏன்னா இவருக்கு கல்யாணமும் ஆகல இவருக்கு காதலியும் இல்ல அப்பா வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு கீதா யாரு அப்படின்றது கிளைமேக்ஸ் தான் உங்களுக்கு தெரிய வரும் நீங்க தொடர்ந்து பாருங்க இப்ப கீதாவும் அந்த டைரக்டரும் அந்த குழந்தைய எப்படியாச்சும் கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இந்த டைரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படியே அவர்கள்கிட்ட போய் எழுபியே இருக்கிறாரு அவரும் அவருக்கு தெரிஞ்ச சில டாக்டர் எல்லாம் சஜெக்ட் பண்றாரு இந்த பக்கம் நம்ம நந்தி இருக்காங்க இல்ல அவங்களும் அவ பழகுற பையன் ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே லிவிங்ல இருக்க ஒத்துக்குறாங்க இப்படி நாலு பேருடைய வாழ்க்கையும் காமிச்சிட்டு அப்படியே இந்த கதையும் மெல்ல நகரன் எங்க கலைக்குமே நிறைய பசங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க ஆனா எல்லாருகிட்டயும் ஒரு குறைய கலையோட அம்மா கண்டுபுடிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்ப கலைக்கு திரும்பி இன்னொரு பையன பாக்குறாங்க இப்ப கலை கொஞ்சம் வெறுத்து போறாங்க கலையோட அப்பா கொஞ்சம் சோஷியலா திங்க் பண்ணுவாரு அவரு தான் நம்ம கலைக்கு சப்போர்ட்டா இருக்காரு ஜாதி எல்லாம் பார்த்து தான் அவங்க அம்மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாரு ஜாதி மதம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் நம்மள முக்கியமா பெண்களை அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கு நீ எதுக்கோ கவலைப்படாத அப்பா இருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இங்க டைரக்டர் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற ஒரு நபரை பாக்குறாரு ஒரு டேப்லெட் இருக்காங்க அதை போட்டா பிரெக்னன்சி கிளைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு டேப்லெட்டை கொடுக்க எத்தனை மாசம் கேட்க இவரு நாலு மாசம் சொல்றாரு ரெண்டு மாசம் மட்டும் தான் டேப்லெட் வேலை செய்யும் நாலு மாசம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருக்கும் கலைக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் அவரும் டேப்லெட் கொடுக்க மறுக்கிறாரு இங்க நம்ம நேத்தரா ரொம்ப பாவங்க கணவர் டைவர்ஸ் கேட்டதுல இருந்து கணவரோட வீட்டு வாசல்ல அப்பப்போ போய் எங்க நம்ம திரும்பி கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோட பாக்குறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கலைக்கு ஒரு நல்ல வரணும் அமையுதுங்க அதை பார்க்க நல்ல குடும்பமாகவும் இருக்கு இவங்க அம்மாவுக்கும் பிடிச்சி போக அப்பதான் ஊருக்குள்ள ஒரு வாதியா செத்து போறாருங்க கலையோட அப்பாவுக்கு அவர் தான் வாதியாரு அவருடைய சாவுல போயிட்டு நம்ம கலையோட அப்பா டான்ஸ் ஆடிட்டு வரேன் இன்னொரு பக்கம் நம்ம நேத்தராக பார்த்த வக்கீலும் உங்க கணவர் வீட்டில் குழந்தை பெற்றுக்களை முடியல தானே சொன்னீங்க நீங்க எதுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஜிஹெச்ச்கி கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இங்க நம்ம கலையோட வீட்டுக்கு புதுசாக பார்த்தா மாப்பிளையோட வீட்டில இருந்து சொந்தக்காரங்க ரெண்டு பேர் வந்திருக்கேன் பொண்ணை மாப்பிளைக்கு ரொம்ப புடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே நல்ல செய்தியை சொல்ல இத கேட்டு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்பதான் கலையோட அப்பா வேற சாவல டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு வர இந்த மாதிரி மாப்பிள்ளை வீடும் பாத்துருக்காங்க போல சார் நீங்க தான் சாவில டான்ஸ் ஆடிங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் எலக்காரமா நினைக்கிறாங்க இவங்க வீட்டு பொண்ணைய எடுக்கணும்னு சொல்லி இவங்க வீட்டுல டீயையும் குடிக்காம அங்க இருந்த இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டோம் அப்படியே கிளம்பி போறாங்க இதன் மூலியமா கலையோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க அவங்க அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க கையால் ஆகாத ஆள கல்யாணம் பண்ணிட்டு சாவறா அப்படின்ற மாதிரி கிளம்பி தள்ளுறாங்க இது நம்ம கலையோட அப்பாவை பயங்கரமா அஃபெக்ட் ஆக்குதுங்க அப்ப நம்ம கலை தாங்க அவங்க அப்பாக்கு அப்படியே உறுதுணையா இருக்காங்க இங்க நம்ம நேத்ராவும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க அவங்களால குழந்தை பத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வர அதை வக்கீல் கிட்டையும் சொல்ல அப்ப உங்க புருஷன் வேற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி டைவர்ஸ் கேட்டிருக்காரு எப்படி ஒரு ஆளு கூட நீங்க குடும்பம் நடத்தணுமா என்ன பேசாம டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவரு போயிடுவாரு கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நீங்களும் போயிடுவீங்க அப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நேத்ரா அப்படியே அழுகுறாங்க அவளோட ஃபீலிங் இந்த வக்கீலுக்கும் புரியுதுங்க இங்க டைரக்டருடைய வீட்டுல இருக்கிற கீதாவை காமிக்கிறாங்க அவங்களுக்கு சடனா ஏதோ ஒன்னு தோணுது தன்னுடைய வயித்துலயே கையை வச்சு குத்திக்கிறாங்க அப்படியே கதறியும் அழுகுறாங்க இதெல்லாம் பார்த்து டைரக்டர் ரொம்ப பயப்படுறாரு நேத்ராவுடைய கேஸ் இப்ப கோர்ட்டுக்கு வர அவங்க கணவர் நேத்ரா மேல அடுக்கடுக்க நிறைய குற்றங்கள் சொல்லிட்டு அப்படியே டிவோர்ஸ் என்னன்னு கேட்க நேத்ராவுடைய சுச்சுவேஷன் தெரிஞ்ச இந்த வக்கீலுமே அவர் என்ன கேட்டாலும் எங்களால டைவர்ஸ் கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அப்படியே நேத்ரா பாக்க நிக்கிறாரு இங்க நம்ம கலைக்கு திரும்பி பையன் பார்க்க மொத்த குடும்பமும் கை நெருங்கி வராங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சந்தோஷமா தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க இப்ப திரும்பி கோர்ட்டுக்கு நேத்ரா கேஸ் வர சொந்த மாமனார் மேலேயே செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி நேத்ரா மிரட்டுறாங்க இதுக்கு மேல இந்த பொண்ணோட எங்க கிளைண்ட் எப்படி குடும்பம் நடத்துவாரு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில் ரொம்ப ஓவரா பேச நேத்ராவால இதுக்கு மேல அத டாலரேட் பண்ண முடியலங்க அப்படியே கோர்ட்ல இருந்து பாதிலேயே வெளியே வந்துடுறாங்க அப்ப இந்த வக்கீல் தான் வந்து அப்படியே நேத்ரா கிட்ட ஆறுதலா பேசி அப்படியே ஒரு கிஃப்டையே வச்சுட்டு போறாரு இப்ப கலியோட வீட்டுக்கு இந்த மாப்பிள்ள சைட்ல இருந்து புதுசா பார்த்த மாப்பிள்ள சைட்ல இருந்து அப்படியே கை நினைக்க வராங்க ஆனா அங்க நம்ம கலியோட அம்மா அப்படியே இன்னொரு சம்பவத்தை பாக்குறாங்க அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டா இருக்காங்க போல நம்ம பொண்ண அவங்களுக்கு கட்டி கொடுத்த நம்ம பொண்ணுக்கு போற குழந்தையும் ஒரு ஸ்பெஷல் சைல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணுக்கு தானே கஷ்டம் அதனால அந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லி அதையும் அவங்க அம்மா தடுக்குறாங்க இப்போ வீட்டுல ஒரு பிரளயமே வெடிக்குதுங்க நம்ம கலை இன்னும் சுக்குநூறா உடையறாங்க தன்னுடைய அப்பா கிட்டையும் நைட்டு வந்து இது வரைக்கும் எத்தனையோ பசங்களை பாத்திருக்கீங்க ஒவ்வொரு பையனை பார்க்கும் போதும் என்னுடைய கணவர் இவரா இருப்பாரா அப்படின்ற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்படி எத்தனை பேர் தான் நான் இமேஜின் பண்ணிக்கிறது இதுக்கு இல்லையாப்பா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி அப்படியே கண் கலங்க செய்ய அம்மா உனக்காக தான் நிறைய யோசிச்சு யோசிக்கிறான் அவ எப்பவுமே நிறைய யோசிப்பா அவ மேலேயும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு புள்ளிய தானே பெத்து வச்சிருக்கோம் சரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு என்ன வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேக்க எனக்கு ரைடர் ஆகணும்னு ஆசைப்பா அப்படியே என் கிட்ட பத்து கதை இருக்கு அம்மா கிட்ட பத்து கதை இருக்கு நீ அதெல்லாம் எழுத ஆரம்பி உன்னுடைய துறையில நீ கான்சென்ட்ரேட் பண்ணு இப்ப கல்யாணம் அதுவா நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆறுதலா பேசுறாரு இப்ப மாடன்கள் நந்தி இருக்காங்கல்ல இப்ப அவங்க கூட லிவிங்ல இருந்த பையனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நந்தி மேல அப்படியே காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறான் அதெல்லாம் தன்னுடைய

என்னுடைய கணவருக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் சார் இதை நான் பயத்துல எல்லாம் சொல்லல நான் உணர்வு பூர்வமா சொல்றேன் இவங்க டைவர்ஸ் காண்டி என்ன தப்பான பொண்ணு கடைசியில இவங்க எனக்கும் உங்களுக்கு கூட அஃபேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடுவாங்க டோனி கூட அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் தான் சார் ஆனாரு அப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல நான் டக் அவுட் ஆனதா உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடுக்க இங்க கலையோட வீட்டுல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குதுங்க அன்னைக்கு கலையுடைய அப்பாவுடைய பிறந்தநாள் அவங்க அப்பாவும் சந்தோஷமா குளிக்கிறதுக்கு போக அவங்க அம்மாவும் அப்பாவுக்கு பிடிச்ச சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பா பாத்ரூம்ல இருந்த ஒரு சவுண்டு கலையும் பாத்ரூமுக்கு வந்து பார்க்கும் போதும் அங்க உங்க அப்பா அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காருங்க ஆமாங்க கலையோட இறந்து போயிட்டாரு இங்க நந்தி கேட்க வந்த அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் பயங்கரமா கோவப்பட்டு லிவிங்ல தானே இருக்கலாம்னு முடிவு பண்ணும் எதுக்காக கல்யாணம்னு சொல்லி அந்த ரிங்க அப்படியே எட்டி உதைக்கிறாங்க இப்ப குழந்தைய போயிருக்காருக்கு வழி இல்லாம அப்படியே வெளியே வந்து நிக்கிறாங்க கலை அவங்க அவங்க அப்பாக்கு அப்படியே இறுதி பண்ணிட்டு பெரிய மனசு இல்லாம கதறி அழுவுறாங்க நம்ம நேத்த டைவர்ஸ்க்கு அப்புறம் இவங்க ஒரு டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக இவங்க ஒரு எக்ஸாம் எழுத முடிவு வராங்க அதுல பாஸ் ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க இன்னொரு பக்கம் நம்ம நேத்ராவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வக்கீல் கூடவும் பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த வக்கீலுக்கும் நம்ம நேத்ராவும் பிடிச்சிருக்குங்க ஏன்னா அந்த வக்கீல் கொடுத்த டோனியோட போட்டோ தான் நம்ம நேத்ராவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருக்கு இங்க நந்தி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் நந்தி நம்ம இப்படி இருக்கலாம்டா கல்யாணம் லவ் எல்லாம் வந்தா வாழ்க்கையே மாறிடும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு நான் ஓகே சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ரீசனே கிடைக்கலங்க அதுல பயம் மட்டும் தான் தெரியுது இங்க டைரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் உனக்கும் கீதாங்க கல்யாணம் மாதிரி ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரெகன்சியை கலைக்கிறதுக்கு இப்போ லீகலாவே வழி இருக்கு சரி இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு கேட்டையும் ஓபன் பண்ணி வைக்கிறாரு நேத்ராவோ அந்த வக்கீலே அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக அந்த வக்கீலோட அம்மா கூட ஒரு சிங்கிள் மதரா தான் வக்கீல வளர்த்திருக்காங்க இந்த வக்கீலுக்கு ஒரு தங்கச்சியெல்லாம் இருக்காங்க அவங்க அம்மாவும் சீக்கிரமா யாராச்சும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அப்படியே நேத்ரா கிட்ட சொல்ல அது உங்க பையன் தான் போல அப்படின்ற மாதிரி அப்படியே நேத்ராவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க இப்போ இறந்து போன கலையோட அப்பாக்கும் அப்படியே காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த காரியத்துல அவங்க அம்மா கிட்ட இவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த நேரத்துல கேட்கறது தப்பு தான் ஒரு துக்கம் நடக்கும் போது நல்ல நடந்தா நல்லா இருக்கும் தான் சொல்லி தான் கேட்கிறேன் என்னுடைய பையனுக்கு அவன் பொண்ணை கட்டி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு இவங்க அம்மாக்கும் இங்க பெரிய சந்தோஷங்க அப்படியே காலங்கள் ஓடுது கொஞ்சம் கொஞ்சமா நேத்ராவும் அந்த வக்கீலும் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நந்தியும் அவர் காதலிக்கிற பையனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமாதானமாகி அப்படியே கொஞ்சம் நெருக்கமாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கலையோட அம்மாவும் கலையை கூப்பிட்டுக்கிட்டு சொந்தத்துல இப்ப ஒரு பையனை பார்த்தாங்கல்ல அந்த பையனையும் ஒரு கோழி பண்ணல வச்சு பாக்குறாங்க அவங்கள சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேச இன்னொரு பக்கம் கலையோட ஃப்ரெண்டோ எதுக்கடி அந்த பையனுக்கு கழுத்த நீட்டுற அவன் சரியான பொம்பளை பொறிக்கினு உனக்கே தெரியும் இல்ல வாழ்க்கையே இந்த மாதிரி நீ கெடுத்துக்கிற உன் அம்மா கிட்ட சொல்லணும் மாதிரி சொன்னாலும் இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே கலையே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி தான் பேசுறாங்க ஆனா இது எல்லாத்தையும் அவங்க அம்மா உணர்றாங்க ஓ இப்பயும் அந்த கல்யாணம் நின்னணும் அதுதானே உனக்கு ஆசை கடைசி காலத்துல எப்படியாச்சும் உன்னை கரை நினைக்கிறேன் அது உனக்கு பொறுக்கல அதுக்குள்ள அந்த பையன் நொட்டையுது அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லி நொட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுற நீ பறக்கும் போதே என்ன அளவச்ச இப்போ என்னை கட்டி கொடுக்கும் போது அளவிக்கிற அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட அப்ப கலை நீ எதுக்கு பறக்கும் போது அழுத பொங்கலை புள்ள பறந்துட்டான் அழுதியா எப்படி வளர்ப்பு கேள்விக்குறி இருந்தா அப்பவே கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல வேண்டியதானே ஏமா என்ன இப்படி என்ன இப்படி சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே கலையே அங்க அழுக இவங்க அம்மாவும் இவங்களுடைய தப்ப உணர்றாங்க இப்ப மேரேஜ் ஆன மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப கீதாவும் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கு குழந்தைய கலைக்கலாம் தான் டாக்டரை பார்க்க உட்காந்துருக்காங்க ஆனா அந்த இடத்துல ஒரு பிரெக்னன்ட் லேடி கீதா கிட்ட எத்தனை மாசம் கேக்குறாங்க இவங்கள நாலு மாசம் சொல்ல எனக்கு பன்னெண்டு வருஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இதை கேட்ட கீதாக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க

எல்லாம் வராதீங்கன்ற மாதிரியும் அப்படியே கழுத்த புடிச்சு வெளியே தரல அப்பா நம்ம கீதா குரல் கொடுத்து அங்கிருந்து இந்த டைரக்டரையும் கூட்டிட்டு போறாங்க இங்க நம்ம கலைக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லி அவளுடைய பாட்டியும் விஷம் குடிக்கிறாங்க ஆனா நல்ல வேளை பாட்டியை காப்பாத்துறாங்க கலையும் அப்பா தான் போயிட்டாரு நீயும் ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்காக எல்லாம் விஷம் குடிக்கல வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல நாய்க்கு மூணு வேளை சோறு வைக்கிற மாதிரி எனக்கும் வைக்கிறா அதனாலதான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இங்க நம்ம நந்தி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் அவங்களுடைய ஃபிளாட்டுக்கு அவ கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவனுக்கு ஆம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பாடி சமையா இருக்குன்னு சொல்லி அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே நின்னுகிட்டு அப்படியே அவங்க கிட்ட வலிஞ்சு பேசுறாங்க எனக்கு எப்பவே சூப்பரா சமைச்சு கொடுப்பல அந்த சமையல எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டை சமைக்க சொல்றாங்க அவரு சமைச்சிட்ட வந்து பாக்குறதுக்குள்ள அங்க இருக்கிற ரூமுக்குள்ளையும் நந்தி அந்த பையனை கூட்டிட்டு போக இவருக்கு செம வெறுப்பாகுதுங்க எரிச்சலோட பகல் வரைக்குமே அந்த ரூமோட வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு இங்க இந்த டைரக்டர் ரொம்ப நொந்து போறாருங்க அப்பதான் வழியில ஒரு திருநங்கிய பாக்குறாங்க இந்த டைரக்டருக்கு இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தனக்கு நடந்த விஷயத்தையும் எப்படியாச்சும் இந்த பிரெக்னன்சி கலைக்கணும் விஷயத்தையும் அந்த ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்ல இவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கேரளால எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணா அவர் இந்த வேலையை கச்சிதமா ரெடி பண்ணிடுவாரு செலவுக்கு வேணா இந்த நாலாயிரம் ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்லி அவருடைய அட்ரஸையும் கொடுத்து அவரை போய் இந்த டைரக்டர பார்க்க சொல்றாங்க இங்க நம்ம நேத்ரா ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகும்போதும் அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறாங்க அவங்க கணவர் ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போல அதாவது முன்னாள் கணவர் ஓ இதுக்காக தான் நம்ம கிட்ட டைவர்ஸ் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நேத்ராவுக்கு புரியுது இந்த ஒரு வருத்தத்துல இருக்கும் போதும் அப்பா அங்க வந்த வக்கீல் கிட்டையும் நம்ம எவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவரும் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ நம்ம கலைக்கு திரும்பி ஒரு பையனை பாக்குறாங்க நல்லபடியா அந்த கல்யாணம் ஆச்சு நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாரும் நம்புறாங்க இங்க நம்ம நந்தி இருக்காங்கல்ல அவங்க அடுத்த நாள் தன்னுடைய பிளாட்டுக்கு வந்து பார்த்தா பிளாட்டோட கதவு பூட்டி இருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மூணு மணி நேரமா கால் பண்றாங்க அவரே எடுக்கல ஒரு பத்து மணிக்கு மேல அவரும் பிளாட்டுக்கு வர நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேன் எங்க போனேன் ஏன் பூட்டிட்டு போன அப்படின்ற மாதிரி கேட்க நேத்து நீ அந்த பையன் கூட ரூமுக்கு போகும்போது நானும் ரூமுடைய வாசல்ல இந்த மாதிரி தானே காத்துருந்தேன் அப்படி நீயே வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி அப்படியே அவரும் சொல்ல அடைச்சி அந்த பையன் பையன் அப்பவே போயிட்டான் நான் ரூமுக்குள்ள போய் தூங்கிட்டேன் சந்தேக பரியானு சொல்லி அப்படியே நிதியும் கத்துறாங்க இப்ப எதுக்கு நான் அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணு நினைக்கிறேன் இதெல்லாம் தேவையே இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஓவர் ஆக்டும் பண்றாங்க அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் இந்த நதியை பத்தியும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காருங்க இவங்க ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸ்னு சொல்லி சில டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க போல இது என்ன இதையே இவ்வளவு நாள் மறைச்ச இதை விடவும் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த நதிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்குங்க இவங்க டைவர்ஸும் வாங்கியிருக்காங்க இதையே என் கிட்ட இருந்த மறைச்சா அப்படின்ற மாதிரி அப்படியே நதியை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கிறாரு அப்படி அந்த நதி யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது ஒரு கேள்வி குறிங்க கிளைமேக்ஸ்ல தெரிய வரும் இப்ப அவங்க பாய் ஃபிரண்ட் கூட சண்டை போட்டுட்டு அந்த வீட்டை விட்டு தனியா கிளம்புறாங்க இங்க நம்ம கலைக்கு அந்த கல்யாணம் நடக்கிற நாளோ வருது இந்த கீதாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த டைரக்டரும் அப்படியே கேரளாவுக்கு போறாரு நம்ம நேத்ராவுக்கும் இவங்க ஒரு எக்ஸாம் எழுதினாங்கல்ல அதுல இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குங்க அப்படி பெங்களூர் போறதாகவும் சீக்கிரமாவே நம்மளுடைய காதல உங்க அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க நதி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்ப பிரெக்னென்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது இங்க இருந்த டைரக்டரும் அப்படியே அந்த டாக்டரை வந்து பாக்க அந்த டாக்டரும் குழந்தையை கலைச்சிடலாம் அதுவும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியும் கீதாவுக்கு எல்லா ப்ரொசீஜரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்க நேத்ராவும் அந்த வக்கீல பார்க்க ஒரு டீ கிடைக்க வர ஆனா அங்க இருக்கிறது அவனுடைய அம்மாங்க என் பையனை விட்டுருமா அதை சொல்லதான் நான் வந்தேன் இல்லாம அவனாலும் கல்யாணம் பண்ணிக்காத ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு டைவர்ஸான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என் பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவளைதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்காம அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல நம்ம நேத்ராவுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க அத சசி வந்து சொல்லட்டும் அப்படின்னு அந்த வக்கீலையும் கூப்பிட ஆனா அந்த வக்கீல் எல்லாத்தையும் இதை போன்ல கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி இது எல்லாம் அப்படியே கேட்க தான் வச்சிருக்காங்க போல அதையே இவங்க பாக்குறாங்க அப்போ அந்த வக்கீலுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது போல இருக்கு அவனுக்கு இதுல விருப்பம் தான் போல இருக்கு அப்படின்னு தன்னுடைய பிரேக்கப் பையும் இவங்க உணர்றாங்க அப்படி அந்த இடத்துல நம்ம வக்கீலையும் நம்ம நேத்தரா பிரியறாங்க இங்க நம்ம கலை இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணம் நடக்க போதுங்க பொண்ணையே மனமேடைக்கு கூப்பிட ஆனா பொண்ணை காணுங்க அவங்க அம்மா துடிச்சு போறாங்க எல்லா இடத்துலயும் தேடுறாங்க அப்பதான் நம்ம கலையை ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்க கோவில கல்யாணங்க ஆனா அவங்களுக்கு அங்க பீரியட்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி டேட் வந்துச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் துடிச்சு போறாங்க இது எப்படி மத்தவங்க கிட்ட சொல்றது இதை தீட்டுன்னு நினைப்பாங்களே கோவிலுக்குள்ள எப்படி வரது கல்யாணம் நின்றுடுமோனு பயப்படுறாங்க எப்படியே அவங்க புடவை இழிச்சு கொடுத்து அப்படியே பொண்ணையும் சமாதானப்படுத்தி எப்படியோ மனமேடைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இப்ப கீதாவும் அட்லாஸ்ட் அந்த ஆபரேஷன் தேட்டருக்கு போயிட்டு அப்படியே குழந்தைய கலைக்கிற மாதிரி காமிக்க இப்படியே இது எல்லாமே ஒரு கதையா கண்ணங்கி அப்படின்ற ஒருத்தவங்க அப்படியே எழுதி வச்சிருக்காங்க அதை பப்ளிக் கிட்டையும் சொல்றாங்க ஆனா பப்ளிக்ல இந்த கதையில ஒரு சரியான முடிவே இல்லையே நீங்க சொன்ன நாலு கேரக்டரும் அப்படியே கொஸ்டின் மார்க் படியே முடிஞ்சிருக்கு அவங்க என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதும் எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் இல்ல அந்த கடைசி பக்கத்தை நானும் எழுதணு ஆனா அந்த கதையில அந்த கடைசி பக்கத்தை சேர்த்தா எனக்கு நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு அதனால ஒரு கமாக்குரியோடைய இந்த ஒரு கதையை முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க இருந்து கிளம்பும் போதுதான் இந்த கதை எல்லாமே இந்த கண்ணகி இருக்காங்கல்ல இவங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க இந்த நாலு கதையே நம்ம கண்ணகியோட கதை தாங்க இப்படி கண்ணகி சின்ன வயசுல இருக்கும் இவங்களுக்கு நிறைய பசங்களை இவங்க அம்மா பாத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் ஒரு பையனை பண்ணி வரைக்கும் கல்யாணம் வரும்போதுதான் இவங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு எப்படியோ அதையும் சமாளிச்சு ஒரு வழியா அந்த பையனை தாலி கட்டி அப்படியே கணவராக ஏத்திருக்காங்க ஆனா அந்த பையன் சரியானவனா இருக்க மாட்டான் ரொம்ப கொடுமைப்படுத்துவான் நம்ம கண்ணகியே குழந்தை பேத்துக்க தகுதி இல்லைன்னு சொல்லி அப்படியே டைவர்ஸும் கேப்பான் கண்ணகிய அவன் வேணும் வேணும் பின்னாடி சுத்தி இருக்காங்க கடைசியில அந்த வக்கீலோட பேச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டோம் இதுக்கப்புறம் அந்த கணவரோட குடும்பம் நடத்த லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வக்கீல காதலிச்சதே நம்ம கண்ணகி தாங்க அந்த நேத்தராவும் நம்ம கண்ணகி தாங்க அட்லாஸ்ட் அந்த வக்கீலோட அம்மாவும் தன்னுடைய பையனை விட்டுடு அப்படின்னு

வளுக்கு சொந்த யாரையும் அப்பதான் இவங்களை முதன் முதல்ல ஒரு பையன் பொண்ணு பார்க்க வந்தான் இல்ல நீங்க எப்படி இருந்தாலும் சரினு சொன்னான் இல்ல அந்த பையன் தான் இந்த டைரக்டருங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனுடைய வீட்டுக்கு போய் தங்கியிருக்காங்க அப்படிதான் ஒரு மரும பெண்ணா பிரெக்னன்டாவும் இருந்திருக்காங்க குழந்தையை கலைக்குன்னு நினைச்சிருக்காங்க ஆனா அட்லாஸ் குழந்தை பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படி அந்த பையன் கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்கிட்டு இப்ப அந்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்ன ஆசையின்படி இவங்க ஒரு நல்ல கதை ஆசிரியாவும் ஆகி அப்படியே ஒரு புக்கையும் எழுதியிருக்காங்க அந்த தான் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பண்ணிட்டு நம்ம கண்ணகி கிளம்புறாங்க இப்ப கண்ணகி அவங்க அவருஷ குழந்தையோட அப்படியே சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த ஒரு கதையும் முடிக்கிறாங்க தேங்க்யூ